ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து முக்கியமாக பேபி கேருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளோட குழந்தைங்க வந்து நம்மளோட பெட்டில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சூச்சு போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பேம்பர்ஸ் போட்டாலும் ரேஷஸ் வரும். ஸோ வந்து நம்ம டயப்பர்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கொசுவலை எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி இந்த மேட்டும் இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பெட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பாப்பா குழந்தைங்க யூரின் போனால் கூட நமக்கு வந்து தண்ணியே வெளியில் வராது. அப்படிங்கும் போது அவங்களோட யூரினும் மேக்ஸிமம் வெளில வராது. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை போடுறதுக்குள்ளேயுமே என்ன ஒரு வழியாக்கிட்டா, நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரேட்டு பார்த்திங்கன்னா 899 வந்துச்சு, 900 வந்தது. என்னோடது வந்து கிங் சைஸ், அதாவது 6x6 அந்த பெட் சைஸு. கிங் சைஸே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இது தான் வாங்கினோம். 72 into 84 தான் என்னோடய இன்ச்சஸ். ஸோ வந்து நான் அதான் வாங்கினேன். இந்த இருக்க பாருங்கள், 72 84. ஆனால் இது ஆக்சுவல் ப்ரைஸ் போட்டிருப்பாங்க போல். பட் நான் வாங்கினது வந்து 900. ஓகே, இதை போட்டுட்டு நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஏன்னா நானே வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் ஃபைனல் டச் காட்டுறேன். டன். இப்போ நான் வந்து இதை போட்டுட்டேன். நல்லாயிருக்கு, கரெக்டாக இருக்குது, சைஸு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. இதில் முக்கியமானது என்னென்னா தண்ணி உள்ளே போகுதாங்கிறது தான் செக் பண்ணணும். ஸோ பாப்பாவோட பாட்டிலில் இருந்த தண்ணியை நான் வந்து உள்ளே எடுத்து போட்டேன். இங்கே எதுவுமே ஈரமே வரல. ஸோ வந்து பெஸ்ட்டு தான். இது மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது, நம்ம பெட்டையும் கூட காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து குழந்தைங்களோட உற்சாகம்னாலும் சரி, இல்லை தண்ணி ஏதாவது தடுக்கி உழுந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. கீழே பெட்லலாம் எந்த ஒரு ஸ்ப்ரெட்டும் ஆக மாட்டேது. பட் என்ன ஒரு விஷயம் பண்ணுது அப்படின்னா, அது புதுசாக நம்ம போடும்போது இப்போ துவைக்காமல் நீங்கள் வாஷ் பண்ணாமல் போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல உச்சா போகிறாங்க அப்படின்னா அது வந்து எப்படின்னா நம்ம சைடு கொஞ்சம் இறக்கமாக இருக்குல்ல. ஸோ வந்து அதை நோக்கி அந்த உச்சாவெல்லாம் வந்துடும். தண்ணி ஊற்றிருந்தாலும் சரி நம்ம பக்கம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட நார்மலாக நம்ம போடுறோம்ல பெட்ஷீட், அந்த பெட்ஷீட்டை வந்து அந்த கவர் மேலேயே நம்ம வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாதிரி ஆகாது. ஒரு இடத்துல இருந்தாலும் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். நான் இன்னொரு இடத்துக்கு அது வராது. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுனால நமக்கும் நல்லது தானே. ஏன்னா இன்னொரு இடத்துக்கு வந்தோம்னா அந்த இடமும் ஈரமாயிடும். ஸோ வந்து படுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து இது வந்து எனக்கு வந்து பர்டிகுலராக இது மாதிரி நடந்துச்சு. ஸோ வந்து அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். அட் சேம் டைம் நீங்கள் ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. வாஷ் பண்ணாலுமே ஒரு ஃபஸ்ட்டு 2-3 தடவை வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 2 times கிட்டே வாஷ் பண்ணாலும் இதே மாதிரி ஃப்ளோவில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி மேலே ஒரு பெட்ஷீட் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் பெட்டுக்கு வந்து யூரின் எதுவுமே போகாது, தண்ணி ஊற்றினாலும் போகும். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். வாட்சிங் வீடியோஸ் வித்வுட் சப்ஸ்கிரைபிங் இஸ் இன்ஜூரியஸ் டு யூடியூபர்ஸ். தேங்க்யூ மக்களே, அப்படியே ஒரு லைக்கும் ஷேரும், அப்புறம் லீவ் யூர் ஒப்பீனியன்ஸ் இன் தி கமெண்ட் செக்ஷன்.